ஹை மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் மச்சனே இருக்கணும் சார். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன அப்டேட்னா வச்சுங்களா, நியூ ஸ்கேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சன் கன் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்ம வேறு லெவல் தான் உண்மையில். ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த தாம்சன் கன் ஸ்க்ரீன் வாங்கலாமா வேணாமா, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோடு ஸ்பீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒர்த்தா ஒர்த்தலன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லலாம் வச்சுக்கலாம். தாம்சன் ஆல்ரெடி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்விம் பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. பட் என்னன்னா வச்சுக்கங்களேன், நல்லா பாருங்கள், தாம்சன் ஆல்ரெடி நல்லாவே ரேஞ்சு கிடைக்கும். ஆனால் என்ன ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருந்தானுங்கன்னா செம்மையாக அடிச்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு தான் தாம்சன் நல்லா யூஸ் ஆகும். பட் என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கொடுக்காம இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்காக இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, ரீலோடு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. லாங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய கன் இருக்குது. பட் இதையும் என்ன சொல்கிறது, லாங் ரேஞ்சுக்கே கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் யூஸராக இருந்தீங்கன்னா இது வந்து லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிங்களா இல்லை ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஸ்பின் பண்ணேன், உண்மை 17 ஸ்பின் பண்ணேன். என்னெல்லாம் பாருங்கள், டோட்டலாக 20 ஸ்பின்னு, ஒரு ஸ்பின்னில் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டே கிடைக்கல. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஸ்கேர் கொண்டு வர போகிறாங்க. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் எல்லாம் ஃபுல் இமேஜ் கிடச்சிருக்கு. அது கூட என்ன பவர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். என்னடா வாய்ஸ் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லலாம், சரி பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரகரம்தான் இருக்கும், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பொறுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏகேவை கொண்டு வந்தமாரி அதேமாரி சேம் கான்செப்ட் தான். உண்மையிலே சொல்லலாம், எவ்வளோ டைமில் பிடுவானுன்னு தெரியல. ஃபேடட் வீலில் கொண்டு வந்தாங்கன்னா எப்படியும் சொல்லிட்டு ஒரு 700 டை, அதாவது அதுக்கு முன்னாடி பழைய ஃபேடட் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா 700-600 டைமில் வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் மாற்றிட்டானுங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்டு, ஒரு 900 டைமண்டு பிடுங்குற மாதிரி மாற்றிட்டானுங்க. எப்படியும் அந்த மொக்க காஸ்ட்யூம், இந்த மொக்க காஸ்ட்யூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 900 டைமண்டு. இதான் அந்த ஸ்கேர் பார்த்துங்க. ஃபஸ்ட் லெவலில் கீழே இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நார்மல் ஸ்கேர் மாதிரி தான், ஒரு பவரும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஒன்றுமே யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் லெவலப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து கடல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுறா இருக்குல்ல, அந்த சுறாவிலேருந்து அந்த கன்னா அந்தமாரிலாம் பிக்சர் பயங்கரமாக எடிட் பண்ணியிருப்பாங்க. இதோட இதுக்கு எமோட் இருக்குது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கன்னு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர் தான் தெரியல, உண்மையில சொல்லலாம் பவர் தெரியல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்குது என்ன சொல்லிட்டு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லிட்டு இந்த ரெட் கலர் எஃபெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வரும். அது வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, அது ஒரு எமோட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே எமோட் மாதிரி இல்லை, ஒரு நார்மல் எமோட் தான். பட் இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, குப்பிட் ஸ்கேரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா குப்பிட் ஸ்கேர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், இதோட ஒத்தா இருந்தால் தான் நம்ம பசங்க வாங்குவாங்க நல்லா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட நல்லா கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்படியும் ஒரு 1000 டைமண்ட் பிடுங்குவானுங்க. அதுக்கு மேலே லெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 2000 டைமண்ட் டோட்டலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3000-3500 டைமண்ட் பிடுங்குவானுங்க. நல்லா பாருங்கள், அது ஒரே ஒரு கன்ஸ்கினுக்கு 3500 டைமண்ட் பிடுங்குவானுங்க. அது ஒர்த்தா ஒர்த்தலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி அது டெஸ்ட் எடுத்து காட்டுறதா என்னன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், கொஞ்சம் வாய்ஸ் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட்லாம் முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அப்டேட் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும், கன்ஃபார்ம் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.